നമസ്കാരം. വാക്കുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം, മാമലരാൾ നോക്കുണ്ടാം, മേനിനുടങ്ങാതെ പൂക്കൊണ്ട് തുപ്പാർ തിരുമേനി തുമ്പിക്കയാൻ പാദം തപ്പാമൽ ഷാർവാർ തമക്ക്. ശ്രുതിസ്മൃതി പുരാണാനാമാലയം കരുണാലയം നമാമി ഭഗവത്പാദശങ്കരം ലോകശങ്കരം. അപാര കരുണാ സിന്ധും ജ്ഞാനദം ശാന്തരൂപിണം ശ്രീചന്ദ്രശേഖരഗുരും പ്രണമാമി മുദാൻവഹം. സദാശിവസമാരംഭാം ശങ്കരാചാര്യമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം. വന്ദേ ഗുരുപരമ്പരാം ഗുരുബ്രഹ്മാ ഗുരുർവിഷ്ണുർഗുരുദേവോ മഹേശ്വരഃ ഗുരുസാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീഗുരവേ നമഃ. சத்குரு ஸ்ரீ சிவன் சாரோட ஜெயந்தி உற்சவத்துல இன்றைய தினம் 6வது நாள். ஒவ்வொரு நாளும் சாரோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்துல இருக்கிற 11 நிலை, மனிதனோட நிலை, அதை பார்த்துன்னு வரும். இந்த நிலைமையெல்லாம் பாக்குறதே ஏணிப்படி மாந்தர்கள் அப்படின்னு தான் நினைக்க தோன்றது. எல்லா மனுஷாலும் நல்லவாளாவே இருந்துடக்கூடாதா, எல்லாருமே ஞானியாவே இருந்துடக்கூடாதா அப்படின்னு தான் தோன்றது. ஆனா அது சாத்தியமா, அப்படி முடியுமா அப்படின்னர். இல்ல, காரணம் அப்படி எல்லாருமே 11வது படியில ஞானியா இருந்தான்னு வச்சுப்போம், ரொம்ப போர் அடிச்சிடும். புராணங்கள்லாம் சொல்றது சிருஷ்டி ஆரம்பத்துல அப்படிதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணாராம். முதல்ல 4 பேர் சிருஷ்டி பண்ணார் சனகாதி மகரிஷிகளை, அவளை முழுக்க முழுக்க ஞானிகளா படைச்சர். அவர் என்ன தீர்மானம் பண்ணினார், என்ன ஒரு பிளான் பண்ணார்னா, ஒரு 4 பேரை படிப்போம், அந்த 4 பேர் அவ மூலியமா அவளுக்கு கல்யாணம் உண்டு, குழந்தை பிறந்துட்டு அவ மூலியமா ஒரு 40 பேர் ஆகும், அதுக்கப்புறம் அவள்லேருந்து 400 ஆகும், இப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்து 4 பேர் படிச்சர். 4 பேரும் ரொம்ப பிரம்ம ஞானிகளா இருந்தா, அப்படி இருந்ததுனால அவளுக்கு இந்த சம்சாரத்துல வாழ்க்கையில இந்த லோகாயாதமான விஷயங்கள்லாம் துளி கூட பற்றே இல்லாத அப்படியே ஆத்மநிஷ்டர்களா எப்பொழுதும் இருந்தா. அது என்ன ஆயிடுத்து, 4 4 இருந்துருத்தோம். அதுக்கப்புறம் சிருஷ்டி பெருகவே இல்லை. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பிரம்மா என்ன பண்ணார், ஓஹோ இப்படி இந்த பிரபஞ்சத்துல முழுக்க முழுக்க ஞானிகளா இருந்தாலும் பிரபஞ்ச இயக்கமே இருக்காது, எல்லாம் அப்படியே நின்றுடும் அவ்வளவுதான். அப்போ இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் வேணும், அதுவும் வேண்டிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், ஒரு சினிமா எடுக்கிறோம், ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா வெறும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சந்தோஷமா பாடிண்டே இருந்தா அப்படின்டே இருந்தான்னா நல்லா இருக்குமோ, இல்ல நடுப்பற ரெண்டு வில்லன் வர வேண்டியிருக்கு, சண்டை வர வேண்டியிருக்கு, இப்படி எல்லாம் வந்ததுன்னா ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுறது இல்லையா கதைக்கு. அத போலதான் இந்த பிரபஞ்சத்திலையும் சிருஷ்டியில ஒரு சுவாரஸ்யத்துக்கு ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்னா ரெண்டும் கலந்து இருக்கணும். எப்ப பாரு ஸ்வீட்டையே சாப்பிட்டு இருக்க முடியுமா, ஒரு ஸ்வீட் காரம் அப்படின்னு இருந்தாதான் நல்லா இருக்கு. அதனால என்ன பண்றார் அப்படின்னு, இந்த மாயினால அஜ்ஞானிகளையும் படைச்சு அந்த அஜ்ஞானிகள்ல பல விதமான கிரேட வச்சு இப்படி எல்லாம் தான் பண்ணியிருக்கு. அதனால எல்லாமே ஞானிகளா இருந்தாலும் அது சாத்தியம் இல்லை. ஆனா லட்சியமா அப்படிதான் இருக்கணும், இருக்கிற கடைசியா இருக்க வேண்டிய ஏற வேண்டிய நிலை அங்கதான் போகணும். ஆனால் அதுக்காக உடனே எல்லாருமே அங்கேயே இருக்க முடியாது, கீழேந்து தான் மேலே ஏறணும், அப்பதான் மேல இருக்கிறதுக்கு சிறப்பு. எப்ப பாரு ஏசிக்குள்ளேயே உட்காந்தோம் அப்படின்னா தெரியல நமக்கு, நிழலோட அருமை வெயில்ல போனாதானே தெரியும்னு சொல்றா இல்லையா. அது போல ஞானிகளோட அருமை, நல்லவர்களோட அருமை எப்ப தெரியினர், கெட்டவர்கள் இருந்தாதான் தெரியும். அதனாலதான் நம்மள வெறும் பாபி லெவல்லேந்தே ஆரம்பிச்சு பலவிதமா வச்சிருக்கு, அதுல ஒவ்வொரு படியா. ஆனா என்ன நம்மளோட லட்சியம் இருக்கணும், நம்மளோட எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற நிலையில இப்படியே இருந்துடக்கூடாது, இதுக்கு மேல் லெவலுக்கு உயரணும், இதுக்கு மேல் லெவலுக்கு உயரணும் அப்படின்னு நமக்கு ஒரு பிரஜை இருந்துட்டே இருக்கணும். அதுதான் முமுக்ஷு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆன்மீகத்துல அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால
நாம அந்த ஏணிப்படிகளில நம்மளை சார் கிரேட் பண்ணி இருக்கிறதுல இன்னைக்கு பார்க்க போறது ஆறாவது நிலை, ஆறாவது படி. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு, முற்றின விவேகி. முன்னாலேயே சொல்லியிருக்கேன், விவேகின்னு சொன்னார், சிறந்த விவேகின்னு சொன்னார், அடுத்தது இப்ப முற்றின விவேகின்னு சொல்றார், இன்னொன்னு சொல்ல போறார். இந்த முற்றின விவேகி அல்லது உலகை துறந்த துறவி அப்படின்னு அர்த்தம். உலகை துறந்த துறவி, அது என்ன துறவுனாலே விடுறதுதான், எல்லாத்தையும் விடுறதுதான். எதெல்லாம் விடுறது அப்படின்னு, இந்த உலகத்தை துறந்தவ அவ்வளவுதான். அப்படின்னால் இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். இதை ஸ்பெஷலா சொன்னதுனாலேயே துறவின்னு வெறுமன காமனா சொல்லாத, அது பொதுப்படையான பேரா இருக்கு. அதுல உலகை துறந்த துறவி அப்படின்னு சொன்னதுனாலேயே இவ உலகத்தை மட்டும் திறந்திருக்கா, இன்னொன்னு பின்னால சொல்ல போற கடைசியில துறவி அப்படின்னு வரத்தை என்ன பண்ணான்னா, தன்னையும் துறந்த துறவி அப்படின்னு சொல்ல போற அந்த நிலை வேற, அது இன்னொரு படி அது. ஆனால் இங்க இந்த முற்றின விவேகி ஆறாவது படியில இருக்கிறவர் முற்றின விவேகி அல்லது உலகை துறந்த துறவி அப்படின்னு. அது என்னென்ன, எப்படி இருப்பாவா, அதுக்கு என்ன டெபினேஷன், அது சொல்ற. குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் குடும்ப பாசத்தையும் உலக பாசங்களை அனைத்தையும் அகற்றியவர். அவா குடும்பஸ்தர்களா இருந்தாலும் இருக்கலாம், கல்யாணம் பண்ணி குழந்தைகள் குட்டியோட கிரகஸ்தர்களா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாத இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இவர் கிரகஸ்தர்களா இருந்தாலும் சரி, விட்டவாளா இருந்தாலும் சரி, ஆனா பாசத்தையும் குடும்ப பாசத்தையும் உலக பாசங்களையும் அனைத்தையும் அகற்றியவர்கள். விட்டுட்டு போயிடலாம் நம்ம, குடும்பம் வேண்டாம் அப்படின்னுட்டு ஏதோ விரக்தியில எங்கேயோ போயிட்டு ரிஷிகேஷில் போய் உட்கார்ந்துட்டு ஆத்துல என்னாச்சோ ஆத்துல என்னாச்சோ குழந்தைக்கு காலேஜ் அட்மிஷன் என்னாச்சோ இப்படியே நினைச்சுன்னு உட்கார்ந்துருந்தா அதுக்கு அங்க போய் உட்காருவானே, இங்கேயே இருந்துன்னு பாத்துக்கலாம். சோ அதனால பிசிக்கலா, அதாவது நம்ம ஸ்தூலமா எதையும் விட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, நம்ம மனசு அதுல இருந்து விடுபடணும், அதுதான் இங்க முக்கியம். அதனால இவா குடும்பஸ்தர்களா இருந்து குடும்பத்துக்குள்ளேயே இருந்துன்னும் குடும்பத்தோட அந்த பந்த பாசங்கள்ல இல்லாத இருக்கலாம். குச்சேலர் மாதிரி மகான்கள் எல்லாம் இருந்திருக்காளே, இப்படி எல்லாம் இருக்க முடியுமானா, எஸ் இருந்திருக்கா. அத்தனை குழந்தைகளை வச்சிருந்து சாப்பாட்டுக்கு இல்லாத அவர் அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட்டுக்கவே இல்லை, அதுல அவர் மனசு செல்லவே இல்லை, அதனால மனசு பாதிப்பே ஏற்படாத அவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கார், அதுதான். அதனால குடும்பத்தை இருந்தாலும் சரி, குடும்பத்தை விட்டு இருந்தாலும் சரி, அவ அந்த பாசத்தையும் குடும்ப பாசத்தையும் உலக பாசங்களையும் அறவே அகற்றியவரா இருக்கணும். அடுத்தது செயல் வேதாந்தி. அந்த வேதாந்தி அப்படின்னாலே பேசலாம், வேதாந்தம் பிலாசபி பேசலாம், எல்லாம் நல்லா லெக்சர் கொடுக்கலாம், உபன்யாசம் எல்லாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்ம சொந்த வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ணுவோமா, கடைபிடிக்க முடியுமா நம்மளால, எத்தனை பேரால முடியும், பெரிய கேள்விக்குறி தான். அதனால என்ன சொல்ற சார் அப்படின்னர், செயல் வேதாந்தியா இருப்பன், அதாவது வெறும் தியரிட்டிக்கலா இருக்க மாட்டா, பிராக்டிக்கலா இருப்பா. எது வேதாந்த விஷயங்களோ அதை தனக்கு நடைமுறைப்படுத்துறவர்களா இருப்பா, தான் செயல்படுத்தி காமிக்கிறவர்களா இருப்பா, அதுதான் செயல் வேதாந்தி. அடுத்தது அப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு மேதை சொன்னாராம், ரொம்ப அழகான வார்த்தை. அப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ் இஸ் ஹாப்பினஸ், அதாவது ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்ங்கிறோம், அந்த சந்தோஷத்தை அடையறதுக்கு தான் தேடுறதுக்கு தான் நாம எல்லாம் இத்தனை விழுந்து 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 உலகமே ஆசைப்படுறது முயற்சியும் பண்றது. ஆனால் அந்த ஹாப்பினஸ் எங்க இருக்கு, எப்படி கிடைக்கும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதைத்தான் இவர் சொல்றார் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ். அதாவது நமக்கு தேவைகள் இருக்கே, ஒரு தேவையுமே இல்லாமல் இருக்கிற நிலைதான் ஹாப்பினஸ். இது என்ன சார் தலைகீழே சொல்றாப்புல இருக்கு, தோணலாம் நமக்கு. நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்னாலே இது வாழ்ந்துருத்துனா
இந்த சாமான் வந்துருத்துனா ஹாப்பினஸ் வந்துருத்தோம், அந்த சாமான் வந்துருத்துனா ஹாப்பினஸ் வந்துருத்தோம், நாம பாட்டுக்கு பேசாத இருந்தோம். உடனே ஸ்கூல்ல படிச்சு டிகிரி வாங்கினாக்க சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்துடும் அப்படின்னு உடனே டிகிரி வாங்குறதுக்கு அத்தனை கஷ்டப்பட்டு படித்தோம். உடனே நல்ல வேலை கிடைச்சிருத்துனா சம்பளம் வந்துருத்துனா சந்தோஷம் இன்னும் பன்மடங்கு ஆயிடும் அப்படின்னுட்டு உடனே அத்த பண்ணி ஈத்த பண்ணி நல்ல பிரமாதமா உத்தியோகம் கிடைச்சது. ஹாப்பினஸ் கூடித்தா ஹாப்பினஸ் அப்படின்னு நினைச்சோம். உடனே அதுக்கப்புறம் தோணிது, இங்கெல்லாம் இருந்து சம்பாதிச்சு போறல சார், ரூபால சம்பாதிச்சு போறல, நல்ல அமெரிக்கா அமெரிக்கா போய் வெளிநாட்டுல போய் நல்ல டாலர் கணக்குல சம்பாதிச்சு அப்படியெல்லாம் இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அங்க ஓடினோம். வந்தது டாலரும் வந்து கொடுத்துப்போ, டாலர் டாலரா கொட்டி எடுத்தோம். ஆனா ஹாப்பினஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆயிடுத்துன்னா நல்ல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு கல்யாணம் பண்ணிண்டா சந்தோஷம் கூடித்தா இல்ல பழைய இடத்துலயே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துருத்துனா குழந்தை பிறந்தது சந்தோஷம் கூடித்தா. இப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னால் நமக்கு தேவைகள் ஒண்ணு 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 ஒன்னா கூடிண்டே போறது. இப்ப கடைசியில எடுத்து பார்த்தா நாம என்ன அழுத்துக்கிறோம், நான் பாட்டுக்கு சின்ன பையனா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. வீட்டுல இது இருக்கா அது இல்லையா, அது இருக்குமா இது இருக்குமா, எதை பத்தியும் கவலை இல்லை. வீடு எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, நாடு எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, உலகம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்ன ஆயிடுத்து அப்படின்னு, இந்த தேவைகள்லாம் இது இருந்துன்னா சந்தோஷம் கூடிடும், இது இருந்தா சந்தோஷம் கூடிடும், ஹாப்பினஸ் கூடிடும் கூடிடும்னு நம்ம வாண்ட்ஸ பெருக்கிக்க பெருக்கிக்க கண்ட பலன் என்னன்னு, நமக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் கீழே போனதுதான் மிச்சம். அப்போ இது கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னர், வான்ஸ் இப்படி மேல போக 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 ஹாப்பினஸ் மேலேருந்து இப்படி கீழே வந்துட்டே இருக்குன்னு தெரியுது. அப்போ தேவைகள் குறைய 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 நமக்கு சந்தோஷம் நிம்மதி அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வான்ஸ் அப்படின்னு, அதாவது தேவைகளை இல்லாமல் இருக்கிறது. குரான்ல சொல்ற அருளியோ அல்லாஹ் என்ன அப்படின்னர், எந்த தேவையும் அற்றவன் அப்படிங்கிறார். அவருக்கு கடவுளுக்கு தேவையே கிடையாது, வான்ஸே கிடையாது, இது வேணும் அது வேணும் தேவையே இல்லை அவருக்கு. அதனாலதான் அது ஆனந்த வஸ்துவா இருக்கு, பிரம்மானந்த வஸ்துவா இருக்கு அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த தேவைகள் இல்லாத இருக்கிற நிலைதான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு மேதை சொன்னார் அப்படின்னு இங்க சார் சொல்ற. அத்தகைய வற்றாத இன்பத்தில் வாழ்பவன் முற்றின விவேகி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முற்றின விவேகிக்கு தேவைன்னு ஒன்னே இருக்காது அப்படின்னு தான் இதோட அர்த்தம். தேவைன்னு ஒன்னே அற்றவர்கள், அது எழும்பாதவர்கள் முற்றின விவேகி அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கிறதுனாலே இது ஹாப்பினஸ் தானே, தேவையற்ற நிலை தானே ஹாப்பினஸ்னு, அவர் இன்பத்திலேயே இருக்கிறவர் அப்படின்னு தெரியுது. இன்பத்தில் வாழ்பவன், அதுவும் வற்றாத இன்பத்தில் வாழ்பவன். அடுத்தது, இவர்கள் ஆத்மாவை பற்றியும் ஆத்மீக நிலையை பற்றியும் விளக்கம் கொடுப்பதும் உண்டு. ஒரு வார்த்தை உம்மு வேற போட்டிருக்கார், விளக்கம் கொடுப்பதும் உண்டு. இப்படி நிலைமையில இருக்கிற அந்த முற்றின விவேகம் என்ன பண்ணுவா, ஆத்மாவை பற்றியும் இந்த ஆன்மீக நிலையை பற்றியும் விளக்கம் கொடுப்பதும் உண்டு. அப்படின்னா ரெகுலரா பண்ண மாட்டா, எப்பவானும் கொடுப்ப அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னு சார் மாதிரி, இவர் இந்த நிலையை பத்தி ஏதோ புஸ்தகத்துல ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல இது மாதிரி சில விஷயங்கள்ல புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிற விளக்கம் கொடுத்துருக்கார். இதை கொடுக்கணுங்கிற தேவை கூட அவளுக்கு கிடையாது. என்ன, அதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார் தேவைகளே அற்றவர்கள் அப்படின்னு. அப்ப எதுக்கு கொடுத்துருக்கார், போனா போறதுன்னு கொடுக்கிறார். ஏன்னா எந்த நிலையை அடைஞ்சவன் இருக்காரோ அவன் அந்த நிலையை பத்தி சொன்னாதானே அது ரொம்பவே உண்மையானதா இருக்கும். ஒரு கற்பனையில நானாவே இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு யோகிச்சு சொல்றத விட அந்த நிலையிலேயே இருந்துண்டு சொன்னாக்க, அதை அனுபவிச்சுட்டு சொன்னா அந்த அனுபவத்திலேருந்து வர வார்த்தைகள் அது தனி, அதோட பலம் தனி. அதனால அப்படி முற்றின விவேகியா இருக்கிறவ என்ன பண்றா,
அந்த நிலையை பத்தியும் அந்த ஆன்மீகத்தை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் வேணும்னா அப்பப்போ போனா போறதுன்னு விளக்கம் கொடுப்பதும் உண்டு அப்படின்னு. அதனால்தான் பெரியவாளா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் இல்லை எந்த மகான்களா இருக்கட்டும் அவெல்லாம் தங்களோட அனுபவத்துல இப்படி சில பேர் பாட்டா எழுதியிருக்கா, சில பேர் ஸ்லோகமா சொல்லியிருக்கா, சில பேர் வந்து புஸ்தகமா எழுதியிருக்கா, என்னெல்லாமோ பண்ணியிருக்கா, எத்தனையோ மகான்கள் குமிச்சிருக்கா சொல்லி அவவா தங்களோட நிலையிலேருந்து தங்களுக்கு தாங்களுக்கு ஏற்பட்ட அந்த அந்த அனுபவத்தை வச்சிருந்து சொல்லியிருக்கா. எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்மள மாதிரி ஒன்னும் தெரியாதவாளுக்கு அது என்னங்கிறத அட்லீஸ்ட் தேரியிலையானு தெரியணும். அதுக்கப்புறம் செயல் வேதாந்தியே ஆகலாம். இப்படி தேரி தெரிஞ்சாதானே பிராக்டிக்கலுக்கு போக முடியும். அதுக்காக இவர்கள் விளக்கம் கொடுப்பதும் உண்டு அப்படின்னு. முற்றின விவேகிகளில் சிலர் இல்லங்களை அகற்றி நினைத்த இடங்களில் அமர்ந்து எவரிடமும் உரையாடாமல் வலுவில் வரும் அற்ப பிக்ஷைகளை ஏற்று இயங்கி வருபவர்கள். முற்றின விவேகி இது சொல்லியிருக்கிறத பார்த்தா இதுக்கு யாரு உதாரணம் காமிக்கலன்னு, இதுக்கு சாரதான் உதாரணம் காமிக்கலாம் அப்படிங்கிறப்பல இருக்கு. இந்த முற்றின விவேகிகள்ல சிலர், எல்லாரும் இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, என்ன யூனிஃபார்மா என்ன இல்ல, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா அவ இஷ்டப்படி தான் போயிட்டு இருப்பார். அந்த முற்றின விவேகிகள் சிலர் வீட்டெல்லாம் விட்டுட்டும் நினைச்ச இடத்துல, சார் எத்தனை இடத்துல இருந்திருக்கார், முதல்ல கும்பகோணத்திலேயே இருந்திருந்தார், கும்பகோண மடத்துல இருந்தார், அப்புறம் உடனே திருவெண்காட்டுக்கு வந்தார், அங்கேருந்து அப்புறம் சென்னைக்கு வந்தார், சென்னையிலேயே எத்தனை இடம், முதல்ல மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணா மட தெருவில் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டும், அதுக்கப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்ல இருந்து இல்லை நாகரத்னம் காலனியில இருந்து டாக்டர் பத்மா சுப்பிரமணிய தேத்துல இருந்து அப்புறம் நல்லி செட்டியாரத்துல இருந்து இப்படி பல இடங்கள்ல இருந்திருக்க, நினைச்ச இடத்துல இருந்திருக்கா. இது எதுக்காக இப்படி வீடு விடா மாறினர், நமக்கு தான் அப்பப்போ வீடு மாற வேண்டியிருக்கு, ஜாக மாற வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இவாளுக்கு என்ன இவாப்பட்டுக்கு இருக்கலாமோ இல்லையோ, இல்ல ஏன் இப்படி இருந்தா தெரியாது. ஒன்னே ஒண்ணு வேணா சொல்லலாம், அந்தந்த இடத்துல இருந்தவாள்லாம் இவாளை வச்சுன்னு கொஞ்ச நாளைக்கானும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, அவளோட பாக்கியத்துக்காக இவா போய் இருந்தா, அவளுக்கு ஒரு அருள் பண்றதுக்கு, அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேணா போய் இருந்திருக்காளே வழிய, இவாளுக்கு உடனே இதை விட அந்த இடம் வசதி, அந்த இடத்தை விட இந்த இடம் வசதிங்கிறதுக்காக போகல. அப்படி இவாள் வச்சிருந்து எந்தெந்த இடம் எல்லாம் பாக்கியம் பண்ணியிருந்தோ சாரெல்லாம் போய் இருக்கிறதுக்கு, அந்த இடத்தை சேர்ந்தவாள்லாம் பண்ணின புண்ணியம் இவாள அங்க வரவழிச்சுது அப்படின்னு தான் சொல்லுதான். அப்படி நினைச்ச இடத்துல இருந்துட்டு யாருட்டையும் பேசாத, சாருட்ட போனவாள்லாம் சொல்றாளே ஒன்னும் பேச்சே கிடையாது, அவர் பாட்டுக்கு பேசாத நாற்காலில் உட்காந்துட்டு இருப்பார், எய்தாப்புல இவாளும் உட்காந்துட்டு வருது, ஏதானும் பேசணும்னா பேசுவா, ஆனா அவளாவே இது என்னாச்சு அது என்னாச்சு வம்படிச்சாலா தெரியல, அவர் பாட்டுக்கு பேசாத இருந்து இன்னும் சொல்ல போனா இவ பேசினதை விட பேசா இருந்ததுதான் ஜாஸ்தி. அப்படி யார்கிட்டையும் உரையாடாமல் வலுவில் வரும் அற்ப பிக்ஷைகளை ஏற்று, இவாளாவே யாரு என்ன கொண்டு வருவா, இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு லஞ்ச் வருமா, 7 மணிக்கு டின்னர் வருமா, இல்லை இவா ஒன்றும் பிளான் போட்டுன்னு எடுக்கல, யாரானும் வரவாள்ல ஏதானும் கொண்டு வந்தாளா, அவ ஆசைக்கு கொண்டு வராளா, இவர் சாப்பிட்றது என்னன்னு அவளோட ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக சாப்பிட்றது, ஏன்னர் இவருக்கு தான் வான்ஸே கிடையாதே, தேவையே கிடையாதே, சாப்பிடணுங்கிற தேவையே கிடையாது, தூங்கணுங்கிற தேவையே கிடையாது, பேசணுங்கிற தேவையே கிடையாது, அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், தேவையில்லை. அப்போ வரவாளை திருப்திப்படுத்த அந்த லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா, இது மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த உயர்ந்த நிலையை அடையிறவாள்லாம் உலகத்துல இவாளுக்கு இல்லைன்னா கூட வந்தவாளை அடுத்தவாளை நாடி வருவாளுக்கு ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு. அப்படி வலுவில வர அற்ப பிக்ஷையை ஏற்று இயங்கி வருபவர்கள் முச்சின விவேகி அப்படின்னு சொல்றேன். அடுத்தது இவர்கள் தங்களை அண்டி தரிசிப்பவர்களை நெருங்க விடாமல் ஏசி தள்ளுவதும் உண்டு. இப்படி இருக்கிறவா தங்களை தரிசிக்க வரத்துக்கு அண்டி வரவாளோ இல்லையோ, அப்பா அப்படியா சிவன் சார்னு ஒருத்தர் இருந்தாரா, சார் என்ன நாளைக்கு அழிச்சுனுமோங்க சார், அங்க
எனக்கு அவசியம் அவரை தரிசனம் பண்ணும் சார் அப்படின்னு நினைச்சிட்டு யாரானும் போனாள்னா அவளை ஏசி தள்ளுறதும் உண்டு. அத மாதிரி சில பேர் எல்லாம் சொல்லவே சொல்லியிருக்காரு, என்ன பப்ளிசிட்டி பண்றியா, என்ன சொல்லி அழிச்சுன்னு வரியா, அதுவும் என்ன பெரியவாளோட தம்பின்னு சொல்லி அழிச்சுன்னு வருவியா, இப்படி எல்லாம் கேட்டிருக்கா, ஏசி இருக்கா. அதனால தன்கிட்ட அண்டி நெருங்கி வருவாள், தரிசிக்க வருவாள், ஏசி தள்ளுவதும் உண்டு. அப்பேற்பட்டவர்களை பழுத்த விவேகி என்று கூறலாம். முற்றின விவேகி, பழுத்த விவேகி, ரெண்டுத்துக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. முற்றின விவேகின்னா காய் நல்லா மாங்காய் முத்தி விடுத்து அப்படின்னா அப்படி முத்தி இருந்தா கூட அது மாங்காயாவே தான் இருக்கும், காய்ங்கிற பேர்ல தான் இருக்கும். ஆனா அதுவே இன்னும் அந்த காயே ஆளாக ஆக இன்னும் முத்து முத்த இன்னொன்னு பழுத்துடும். பழுத்துடுத்துன்னா பழம், பழுத்த பழம். சோ இப்படி இருக்கிறவர்கள் முற்றின விவேகி, அதுலேருந்து மேல பழுத்த விவேகிகளாகவும் ஆயிடுறா அப்படின்னு சொல்ற. இத்தவரை பழுத்த விவேகி என்று கூறலாம். இந்த இரு விவேகிகளும் உலக மாயிகையாக காண துறவிகள் அல்லர். இவா முற்றின விவேகியா இருக்கட்டும், பழுத்த விவேகியா இருந்தா கூட இவா அந்த துறவிகள்லாம் உலகத்தை மாயை மாயையா பாக்குறா இல்லையா, அத மாதிரி பாக்குறவா இல்லை அப்படின்னு இருக்கு சொல்ற. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள். இது எந்த அளவுக்கு நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியுங்கிறது கூட ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம்தான். இப்படி இருந்தா கூட ஆனால் தெய்வங்களையோ கடவுள்களையோ ஸ்மரிக்காதவர்கள் அல்ல. இப்படி இருக்காளே, இவா பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கா ஒரு இடத்துல போய், வந்ததை சாப்பிட்றா, ஒன்னு ஒருத்தரோடையும் பேசல, இப்படி எல்லாம் இருந்தா கூட உலகத்தை மாயையா பார்க்கல அப்படின்னா கூட அதுக்காக ஒண்ணுமே இல்லாத ஒரு பக்தி ஸ்ரத்த இல்லாத இருப்பாளா? இல்ல. தெய்வங்களையோ கடவுளையோ ஸ்மரிக்காதவர்கள் அல்ல அப்படின்னாலே உள்ளுக்குள்ள ஸ்மரிச்சுன்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மரணையிலையும் இருக்கா. வழியில வேணா நம்மள மாதிரி விழுந்து விழுந்து கோயிலுக்கு போகல, நம்ம பிரதட்சணம் பண்ணல, பூஜை பண்ணல, அப்படி எல்லாம் இல்லாத இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஸ்மரணையோட இருக்கா, ஸ்மரிப்பா அப்படின்னு தெரியுது. இது இந்த முற்றின விவேகிகளுக்கு முதல்ல கொடுத்திருக்கிற டெஃபினேஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியா அதோட லட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு, அதுல என்னங்கிறத பார்ப்போம். பசி என்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்து என்பான் முற்றின விவேகி. எல்லாரும் சாப்பிடுறோம், பசிக்கிறது சாப்பிடுறோம். இந்த பசிக்கு சாப்பிட்றதே எல்லாருமே உலகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல பசிக்கு சாப்பிட்றத விட ருசிக்கு சாப்பிட்றோம். ருசிக்கு தான் சாப்பிட்றோம், பசி பின்னால போயிடுறது. நாம சாப்பிட்றதே பசிக்கு தான், ஆனா ருசி தான் அங்க முக்கியமா இருக்கு. இது வேணும் ஸ்வீட்டா வேணும், இது இனிமே காரமா வேணும், இது உப்பரப்பா வேணும், இன்னும் கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும், குறைச்சி இருக்கணும், என்னெல்லாமோ சொல்றோம். சொல்லி அந்த நாக்குக்காக சாப்பிட்றோம், வயிற்றுக்கு சாப்பிட்றத விட நாக்குக்கு தான் நமக்கு வேண்டியிருக்கு. ஆனால் இந்த முற்றின விவேகிகள் அப்படி இல்லை. அவ என்னென்ன பசிய பசிக்கு தான் உணவு, அது மருந்து மாதிரி. அதாவது அந்த பசிக்கு உணவு அப்படின்னா, நாம நினைக்கிறாப்புல இனிமே இத்தனை வேணும், இத்தனை 10 இட்லி வேணும், 5 தோசை வேணும், அதெல்லாம் சாப்பிடாது. அது பசிக்கு எவ்வளவு வேணுமோ அதை வேணுங்கிறது மினிமம் வந்தோடனே அது பசியை அடங்கிடும், அவ்வளவுதான். அதனால அந்த பசிக்கு உணவு என்ன, மருந்து. பசின்னு ஒரு வியாதி வந்துருத்தோ, ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மருந்து என்ன நன்னா இருக்குன்னு அள்ளியா குடிக்க முடியும், முடியாது. அது என்ன டெவசேஜோ அதுதான் பண்ண முடியும். அது மாதிரி இந்த முற்றின விவேகிகள் பசிக்கு உணவு ஒரு மருந்து என்பார் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்னதுதான் ஞாபகம் வருது. சங்கர பகவத் பாதால் தன்னோட அவதாரத்தை முடிச்சுண்டு கைலாசத்துக்கு போப்புறா, அப்படி போறதே இவர் கிளம்பிட்டார், கிளம்புறார் அப்படின்னு தெரிஞ்சோடனே சிஷ்யாள்லாம் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற. கடைசியா எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க. அப்போ 5 ஸ்லோகம் சொல்ற உபதேசம் பண்ற, சோபான பஞ்சகம் அப்படின்னு பேரு அதுக்கு, உபதேச பஞ்சகம், சோபான பஞ்சகம். அதுலதான் சொல்லியிருக்கேன், வேதோ நித்தியம் அதீயதாம் தத்விதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, தனம் வேதங்களை ஓதுங்கள், அதுல சொன்ன கர்மாக்கள் எல்லாம் விடாத அனுஷ்டானம் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு வர. அதுல ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு,
பசிக்கு பசிங்கிற வியாதிக்கு மருந்தா உணவை உட்கொள்ளுங்கள் அப்படிங்கிற சங்கரர் இதே தான் சொல்ற. பசிங்கிற வியாதிக்கு ஒரு மருந்தா உணவை உட்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஒரு பரியாசம் பண்ணுவாளோ இல்லையோ, எல்லாரும் நாம சாப்பிட்றதே வாழறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா, சில பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழறா அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது, வாழறதுக்காக சாப்பிடணும். அதுதான் இங்க பசி என்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்து என்பார். ஆசாபாசம் அகல்வதால் ஊனிலும் குறைந்தவர். அவளுக்கு அந்த ஆசாபாசம் எதுவும் இல்லாத போயிட்டதுனால சாப்பாட்டிலையா இருக்கட்டும் உடம்புலையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அப்படியே குறுகி இருக்கும். சாரெல்லாம் அப்படிதானே இருந்தார், என்ன அப்படியே மெலிந்த தேகம் எல்லாம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்க இருந்தார். அடுத்தது பாப புண்ணியம் இரண்டும் புரியாதவன். இவா பாவமும் பண்ண மாட்டா புண்ணியமும் பண்ண மாட்டா. முன்னாலேயே சொல்லியிருக்கேன், சார் வந்து புண்ணியத்துக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதையும் அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா எடுத்துதான் ஆகணும், அதனால அதுலயும் போய் மாட்டின்னு விடக்கூடாது அப்படின்னு. அந்த பாப புண்ணியம் இரண்டும் புரியாதவன் அப்படிங்கிறதுக்கு ஃபுட் நோட்ல விளக்கம் கொடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பகவானை ஆராதிக்க எவனும் கடமைப்பட்டிருக்கிறான். அதாவது பகவான நாம பூஜை பண்ண ஆராதிக்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அது பகவானுக்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். ஏன் நீங்க இத்தனாம் பெரிய பிரபஞ்சத்தை படைச்சு அதுல இத்தனை விஷயங்கள்லாம் படைச்சு போக போக்கியங்களை படைச்சு நமக்கும் படைச்சு இந்திரியங்களையும் படைச்சு அதெல்லாம் நாம என்ஜாய் பண்றாப்புல அவர் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, இத்தனையும் இலவசமானா கொடுத்திருக்கார், அதுக்கு ஒன்று நன்றி கடன் வேணுமே. அதனாலதான் அப்படி இது அது பகவானுக்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். எனவே பகவானை ஆராதிப்பது புண்ணியம் அல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் எல்லாம் விழுந்து விழுந்து பூஜை பண்ணினா கோவிலுக்கு போனா பகவான் ஆராதிச்சா ரொம்ப புண்ணியம் சார், ரொம்ப புண்ணியமா மூட்டை கட்டிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க சார் சொல்றார், அப்படி பகவானை நீ ஆராதிப்பது புண்ணியத்தோட சேர்த்து இல்லப்பா. ஏன்னர் அவர் உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கார், அந்த நன்றி கடன் நீ திருப்பி செலுத்தணும் அவ்வளவுதான். நீ ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும் ஃபேவர் பண்ணி உள்ள, அவருக்கு ஒண்ணும் நீ உபகாரம் பண்ணி இல்ல, அதனால இது புண்ணியத்துல சேர்த்தி இல்லை. அதனால எனவே பகவானை ஆராதிப்பது உன்னோட கடமையே தவிர பண்ணியே ஆகணும். அது பண்ணலைன்னா பாபம் வரும், ஆனா பண்ணினத்தினால புண்ணியம் இல்லை. அதான் சொல்றாரு, எனவே பகவானை ஆராதிப்பது புண்ணியம் இல்லை, ஆனால் ஆராதிக்காவிட்டால் பாபம் ஏற்படும். ஆராதிக்காவிட்டால் பாபம் ஏற்படுகிறது. காரணம் என்னன்னு, நீ நன்றி செலுத்தலன்னு அர்த்தம். நன்றி கெட்டவன்னு ஆயிடுறது, அந்த நன்றி கெட்ட பாபம். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதனால நன்றி கெட்ட பாபம் வந்துடுறது. உலக ரீதியான அதிர்ஷ்டங்களில் ஆர்வத்தை கொண்டிருக்கும் நாம் குணங்களை ஏற்று நற்செயல்களை ஏற்போமேயானால் அந்த செயல்களுக்கு தகுந்த அதிர்ஷ்டங்கள் நம்மை வந்து அடைகின்றன. அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக ரீதியான அதிர்ஷ்டங்களில் ஆர்வத்தை கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் இந்த லௌகீக ஆசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உலக ரீதியான அதிர்ஷ்டங்கள். இது கிடைச்சா தேவையில்லை, அது கிடைச்சா தேவையில்லை, இது அவசியம் வந்துடணும், அது அவசியம் வேணும் அப்படின்லாம் ஒரு ஆசை வந்துடுறது இல்லையா. லௌகீகமான இந்த உலக ரீதியான அதிர்ஷ்டங்களை ஆர்வத்தை கொண்டா அதுக்கு ஏற்ற குணங்களை ஏற்று அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே நமக்கு நல்லதுதான் வேணும்னு தான் ஆசைப்படுவோம், அதனால அதுக்கு ஏற்ற குணப்படி நற்செயல்களை பண்றது, அந்தந்த செயல்களுக்கு தகுந்த அதிர்ஷ்டங்கள் நம்மை வந்து அடைந்து அடையும். அப்படி பண்ணினோம் அப்படின்னா ஒரு பலனை உத்தேசிச்சு ஒரு காரியம் பண்ணினோம்னா அந்த பலன் வந்தே தானே தீரும், வருது. அந்த செயல்களுக்குத்தான் புண்ணியம் என்று பெயர். அப்படி ஒரு பலனை உத்தேசிச்சு நாம செய்யக்கூடிய ஒரு நற்செயல்களுக்கு பேர் தான் புண்ணியம்னு பெயரே வழிய, இனிமே நீ தினம் பகவானை ஆராதிக்கிறதோ இல்ல பகவான் கோயிலுக்கு போறதோ அவரை வழிபடுறதோ புண்ணியத்தோட சேர்த்தி இல்லை அப்படின்ற ஓர் முற்றின விவேகி அதிர்ஷ்டங்களுக்காக மெனக்கெடுவது இல்லை.
இந்த முற்றின விவேகம் என்ன பண்ணான, இப்படி ஒரு நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் வேணும்னு அதுக்காக மெனக்கெடுறது இல்லை. ஏன்னர் அதான் தேவையே அற்றவாளாச்சே. அதனால அவளுக்கு இது வேணும் அது வேணும்னு நெசசிட்டியே இல்லை, தேவையே இல்லை, வான்ஸே இல்லைன்னா உடனே அதுக்கு எதுக்கு அந்த காரியத்துல போய் அவள் மெனக்கெட போறா. அதனால இவளுக்கு தேவையும் இல்லை, அந்த தேவை இல்லாதனாலேயே அதுக்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, மெனக்கெடுறது இல்லை. ஒரு முற்றின விவேகி இப்படி இருப்பான். அதனால அவனுக்கு இப்போ புண்ணியமும் பண்றது இல்லை, பாபமும் பண்றது இல்லை. அப்ப பாபம் பண்றது இல்லை அப்படின்னு தெரியுது, புண்ணியமும் பண்றது இல்லை. இது வேணும் அது வேணும்னு தேவைப்பட்டு அதுக்கு உண்டான முயற்சி இல்லாததுனால இவருக்கு புண்ணிய காரியமும் இல்லை, பாப காரியங்களும் இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்காக தெய்வத்தை ஆராதிக்க தவறுவதும் இல்லை. ஏன் தெய்வத்தை ஆராதிக்கலைன்னா பாவம் தான் வந்துடும் முன்னால சொல்லியிருக்காரு. அதனால இவளுக்கு பாபமும் கிடையாது, இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக புண்ணிய கர்மாக்கள்ல ஈடுபட வேண்டிய நெசசிட்டியும் இல்லை, அதுவும் பண்றது கிடையாது. அப்போ ஆத்மார்த்தமா ஏதோ பகவான உள்ளுக்குள்ள அந்தரங்கமா ஆராதிச்சுருக்கா அப்படின்னு தெரியுது. அதுதான் பாப புண்ணியம் இரண்டும் புரியாதவன் முற்றின விவேகி. அடுத்தது பிச்சைக்காரரால் அணுகப்படாதவன். பிச்சைக்காரர்களா அணுகப்படாதவன்னு நம்ம சாதாரண கொச்சையா பார்த்தோம் அப்படின்னா உடனே பெக்கர்ஸ் எல்லாம் இவர்கிட்டயே போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனாக்க சாதாரண மனுஷர்கள் இந்த தேவைகள்லாம் இருக்கே, இது வேணும் இது வேணும்னு காமனை அப்படின்னு சொல்லுமே, ஆசைன்னு சொல்லுமே, இந்த ஆசை நிரம்பியவர்கள் எல்லாமே எல்லாருமே பிச்சைக்காரா தான். அதுவும் இது மாதிரி ஞானிகள்கிட்ட எல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சார் அவர்கிட்ட போனா இது கிடைக்கும், சார் அவர்கிட்ட போய் வேண்டிண்டா, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் அனுகிரகம் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு நம்ம போறதே இதுவும் பிச்சை தானே. அதனால இப்படிப்பட்டவர்கள்லாம் அணுக முடியாதவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த தேவைகள்லாம் குறைந்து ஒரு தெளிவு ஏற்பட்டவர்களால தான் இத மாதிரி முற்றின விவேகி போல ஒரு ஜீவன்கள்ட்ட எல்லாம் போக முடியும் அப்படின்னு தெரியுது. யாவரின் நலத்தையும் விசாரிக்காதவன் முற்றின விவேகி. யாரோட நலத்தை பத்தியும் விசாரிக்க மாட்டேன். நாமளா இருந்தா எல்லாரும் பண்றது என்ன பண்றோம், முதல்ல வந்தோடனே வாங்க சார் என்ன சௌக்கியமா இருக்கேடா, அதுல எல்லாரும் சௌக்கியமா எல்லாம் கேட்கணும் இல்லையா. ஆனா இந்த முற்றின விவேகி எப்படி என்ன எப்படி இருப்பான்னு, இது மாதிரி எதையும் குச்சலம் விசாரிக்கவே மாட்டார். ஏன்னு அக்கறை இல்லை அதுல, அதுல அக்கறை காமிக்கல. இது சொன்னோன்னு ஞாபகம் வருது, சென்னையில காளிகாம்பா கோவில்ல பெரிய சிவாச்சாரியார் இருந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அப்படின்னு, அவர் பெரியவாள்கிட்ட எல்லாம் ரொம்ப பக்தர். ஒரு தரம் ஏர்போர்ட்ல இருந்து வரத்தே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, பெரிய மேஜரா ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறதே. அவ குடும்பத்துல இருக்கவாள்லாம் பெரியவாளுக்கு சொல்லி அனுப்பிச்சு, பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அவர் அதுக்கப்புறம் பெரிய அந்த கண்டத்திலேருந்து தப்பிச்சு வந்தார். வந்து பெரியவாளை போய் தரிசனம் பண்ணும் அப்படின்ட்டு போறா, அழிச்சின்னு போறா. போனா இவரை பார்த்தோன்னு பெரியவா விசாரிக்க, நாமளா இருந்தா என்ன விசாரிப்போம், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் தப்புமா தப்பாதா அப்படின்னு ஆக்சிடென்ட்ல இருந்து வந்திருக்கார், பயங்கர அடிபட்டுன்னு வந்திருக்கார். அவர் வந்தார்னா என்னப்பா ஆச்சு, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு, இப்ப சௌரியமா இருக்கியா, எல்லாம் இப்ப ஒன்றும் ஆபத்து இல்லையே, டாக்டர் எல்லாம் என்ன சொல்ற, இப்படிதானே விசாரிக்கணும். அதுவும் பெரியவாள்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, பெரியவா பிரசாதம் கொடுத்துருச்சுக்கா, இத்தனையும் பண்ணியிருக்கானே, இப்படிதானே விசாரிக்கணும். ஆனா பெரியவா எப்படி திரும்ப விசாரிச்சாலும் அவரை ஆச்சரியமா இருக்கும். இவர் வந்தோடனே வேற எதுவும் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு, அதுல என்ன எப்படி பலத்தை அடிபட்டது, எப்படி குணமாச்சு, எதை பத்தியும் கேட்கல, ஒன்னும் கேட்காத, ஆமா இப்போ பூஜை பண்றது முத்திரையெல்லாம் போட வருதோ ஒழுங்கா. இத சொல்லி சாம்பமூர்த்தி சிவாச்சாரியர் ஆச்சரியப்படுற, ஷோ என்ன ஒரு வேதாந்தி, என்ன ஒரு பட்டகட்ட, அப்ப கூட பெரியவாளுக்கு எதுல கரிசனம் இருக்கே வழிய, இப்ப எனக்கு கை வந்துதா கால் வந்துதா நான் சௌக்கியமானா அதை பத்தி யாரை பத்தியும் கவலை இல்லை, அம்பாளுக்கு பூஜை பண்றதே குறவில்லாத இந்த முத்திரையெல்லாம் போட்டு ஒழுங்கா வழிபாட்டை ஒழுங்கா பண்ண முடியறதா அப்படிங்கிறதுலதான் அவளுக்கு கவலை இருக்கே வழிய, சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் எப்படி இருந்தா என்ன, யாரு எப்படி போனா என்ன, அவர் கை இருந்தா என்ன கால் இருந்தா என்ன, இப்படி விசாரிப்பாளாம், இப்படி விசாரிச்சாலும்
அதனால முதிரையெல்லாம் ஒழுங்கா போட வருது இல்லையோ அப்படின்னு இதுதான் ஞாபகம் வருது. யாவரின் நலத்தையும் விசாரிக்காதவன் முற்றின விவேகி அப்படின்னா எல்லாரும் சௌக்கியமா தான் இருப்பா அப்படிங்கிறதுல அவ அதை பத்தி கவலையே படுறது இல்லை. அடுத்தது, எவ்வித தர்மங்களுக்கும் தேவையற்றவன். முன்னாலேயே சொல்லியிருக்கு, இந்த தர்மங்கள்லாம் பண்றது, தான தர்மம்லாம் பண்றதே ஏதோ புண்ணியத்துக்காக, அதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குன்னு தெரிஞ்சதுனால இவாளுக்கு தேவையும் இல்லை, அதனால இந்த தர்மங்களுக்கு எல்லாம் வேலையும் கிடையாது, தேவையே அற்றவன். அடுத்தது, தனையன் இறந்தாலும் உணர்ச்சி ஏற்கான். ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவளோட குழந்தைகள் போனா கூட அதனால உணர்ச்சி ஏற்க மாட்டாளாம், அது பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா, ஏன் அவளுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. உலகத்துல எல்லாரும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு, இன்னைக்கு நமக்கு அம்மாவா இருந்தவா அம்மாவா இருக்கிறவோ போன ஜென்மால எங்கேயானு கீழே புழு பூச்சியா இருந்தாலோ தெரியாது, நமக்கு எங்க அப்பாவா இருந்தவர் அப்ப எங்க இருந்தாரோ தெரியாது, என்ன விலங்கா இருந்தாரோ தெரியாது. சரி, இப்போ அம்மாவா அப்பாவா இருக்கிறவா அடுத்த ஜென்மால எப்படி இருப்பா தெரியாது, கீரியும் பாம்புமா இருப்பாளா தெரியாது. இப்படி உலகத்துல நமக்கு உறவு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தா, இது ஏதோ இந்த சமயத்துல இப்பதான் நமக்கு இந்த இந்த உறவு இந்தந்த ரோல்ல இருக்க வழிய, இதுக்கு முன்னால எப்படி இருந்தா, அந்த ஜீவன்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கும் தெரியாது, நாம எப்படி இருந்தோம் அவளுக்கும் தெரியாது, இனிமே பின்னால வர ஜென்மாக்கள்ல எப்படி இருக்க போறா நமக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது. இது எப்படி இருக்கு அப்படின்னு, ஏதோ பிரயாணத்துல ஏற்பட்ட ஸ்நேகம் மாதிரி இருக்கு. ரெண்டு நாள் ட்ரெயின்ல உட்காந்து டெல்லிக்கு போறோம் அப்படின்னா எய்த் சீட்லயே உட்காந்துருக்கிறவா பழகி போயிடுறா. நாம கொண்டு வந்ததெல்லாம் அவளுக்கு கொடுத்துன்னு சாப்பிட்டு, அவள் கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு கொடுத்துன்னு சாப்பிட்டு எல்லாம் ஒரே அந்யோன்யமா ஆயிடுறது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து கொடுத்தோம்னா அவ பாட்டுக்கு பொட்டியை தூக்கின்னு இறங்கின்னு போயே பெறா, நம்ம பாட்டுக்கு பொட்டியை தூக்கின்னு இறங்கி போயே பெறோம். எங்கேயானும் மனசுல ஒரு பாதிப்பு இருக்கா, வருத்தம் இருக்கோ இல்ல? அது வரைக்கும் அப்படி உறவாடி இருந்தோம், ஆனா போக வேண்டிய அந்த நிலைமை வந்து அவ இறங்கிச்சுன்னா அந்த இடம் காலி ஆயிடுதுன்னா நம்ம மனசுலேருந்து அது அந்த எண்ணம் காலி ஆயிடுறது. இப்படித்தான் பிரயாண சிநேகமாக தான் இருக்கு நமக்கு. அது என்ன உறவா இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளைன்னு இருந்தாலும் சரி, அப்பா பொண்ணா இருந்தாலும் சரி, என்னவான கணவன் மனைவி எல்லாரும் இப்படித்தான். இதை இந்த முற்றின விவேகி நன்கு உணர்ந்ததுனால அவளுக்கு க்ளோஸ், இந்த இங்க தனையன் இருந்தாலும் உணர்ச்சி ஏற்காதான் அப்படின்னா, அவ்வளவு க்ளோஸா இருக்கிறவா யாரு போனாலும் அதை பத்தி அவளுக்கு கவலை இல்லை, அதை பத்தி பெருசா ஒன்றும் அழுத்திக்கிறது இல்லை. இப்படி இருக்க முடியுமா பார்க்கலாம். அப்பூதியடிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தது, 63 நாயன்மார்ல பாக்குறமே, அப்பர் சுவாமிகள்ட்ட அப்படி பக்தியா குரு பக்தி பண்ணினவர். அப்படி இருக்கிற அந்த அப்பர் சுவாமிகள் அவரோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர, எதிர்ச்சியா வர, அவருக்கு விருந்து படைக்கிறதுக்கு இவர் எல்லாம் ஏற்பாடு பண்ண, இவரோட புள்ள திருநாவுக்கரசின்னே அவருக்கும் பேர் வச்சிருக்கார், ரெண்டு புள்ள, ரெண்டு பிள்ளைக்கும் பேரே திருநாவுக்கரசின்னு வச்சிருக்கார். கொல்லையில வாழையில பறிக்க போன குழந்தை பாம்பு தீண்டி போயிடுத்து அப்படின்னா என்ன ஒரு துக்கமான ஒரு விஷயம். அதுவும் சந்தர்ப்பத்தை பார்த்தா வீட்டுல தான் தெய்வமாக கொண்டாடுற ஒரு மகான் வீட்டுக்கு வந்திருக்கார், எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப சந்தர்ப்பம். அவருக்கு விருந்து படைக்க போறோம், நினைச்சு கூட பார்க்கல இப்படி அந்த மகான் நம்ம வீட்டுக்குள்ள வருவர், படியேறுவர், நம்ம அவருக்கு விருந்து வைப்போம் அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு அந்த கனவு மாதிரி இருக்கக்கூடியது நினைவா வந்து இருக்கிற ஒரு அவ்வளவு ஒரு சுப சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு துக்ககரமான ஒரு விஷயம், தலச்சம்புள்ள பாம்பு கடிச்சு போயிடுத்து அப்படின்னா எப்படி இருக்கணும்? அதுக்கப்புறம் கூப்பிட்டு சாப்பாடு போடுமா, என்ன பண்ணுவோம்? அப்போது அடிகள் எப்படி இருந்தான்னு, அந்த சமயத்துல கூட அந்த உணர்ச்சியை ஏற்காத தன்னோட கடமை, ஒருத்தரை கூப்பிட்டுருக்கோம் விருந்து வந்திருக்கு, அதுவும் நம் யார் எப்பேற்பட்டு வந்திருக்க, நம்மளோட குருநாதர் தெய்வமா வணங்குறவர் ஒரு மகான் வந்திருக்கார் அப்படின்னு, இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமா? அப்படி பண்ணினா அத்தனை பேரும் அப்போது அடிகளான்னா ஆயிடுவா இல்ல? இதுதான் ஒற்றின விவேகி மாதிரி, அவளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாதிக்கப்பட சூழ்நிலையிலையும் பாதிக்காத பேலன்ஸ்டா இருக்கிறது அப்படின்னு தெரியுது. இன்னொருத்தரை காமிக்கணும் அப்படின்னா பத்ராஜல ராமதாஸ் அப்படிங்கிற மகான்,
அப்படி ராமபக்தி பண்ணியிருந்தவர் அந்த ராமதாஸ் சரித்திரம் கேட்டா அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். அவ வீட்டுல ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது, பிரமாதமா உற்சவம் நடந்து பாகவதெல்லாம் வந்து எல்லாரும் ஆடிப்பாடி அமக்களமா எல்லாம் உற்சவம் நடந்துட்டு இருக்கு சீதா கல்யாணம். அப்போ இத்தனை பேருக்கு உணவு, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போறதுக்கு, விருந்து வைக்கிறதுக்கு சமயக்காரெல்லாம் வந்து புழக்கடையில அமக்களமா சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கோட்டை அடுப்புலாம் மூட்டி அதுல இத்தனை பேருக்கு சாதம் வடிச்சா கஞ்சி எல்லாம் பண்ண கஞ்சி வடிப்பா, அதுக்கு கஞ்சி தொட்டி வச்சிருப்பா, இந்த தொட்டியில கஞ்சியை வடிப்பா. ஏன்னா அது இந்த கஞ்சி எல்லாம் அடுத்தது பசுமாட்டுக்கு எல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி. அது அந்த கொதிக்க கொதிக்க அந்த சாதத்தை வடிச்சு வடிச்சு அந்த கொஞ்சி தொட்டியில இந்த ராமதாஸோட சின்ன குழந்தை அது தவறி போய் விழுந்து போயிடுது. இத்தனை பேருக்கு சமைச்சு வச்சிருக்கு பாகவதாளுக்கெல்லாம், ஆனா இந்த குழந்தை என்னடான்னா கஞ்சி தொட்டியில விழுந்து போயிடுது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருந்தார் ராமதாஸ் அப்படின்னு பகவானைத்தான் நினைச்சிருந்தது. இன்னொரு மகான் சொல்றாரு, கோரா கும்பர் அப்படின்னு, அவர் பகவன் நாமா விட்டல் நாமாவை சொல்லிட்டு மண்ணை முதிச்சு நிக்கிறதே இந்த குழந்தை விளையாடின்னு வந்த குழந்தை அவர் காலடியில மட்டும் முதிபட்டுது, அப்போ கூட அவருக்கு அந்த பிரஜை இல்லாத பகவத் ஸ்மரணையில இருந்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி இல்ல அந்த முற்றின ஒரு நிலையில பழுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த பழுத்த நிலையில அவ இருந்ததுனால இந்த பாசம் அவளை கட்டுப்படுத்தல அப்படின்னு தெரியுது. அடுத்தது செயல் வேதாந்தியாக விளங்குபவர். முன்னாலேயே சொல்லியிருக்கேன், இவ பிராக்டிஸ் பண்ணக்கூடியவ. ஏதோ புஸ்தகத்துல படிச்சுட்டு வேதாந்தத்தை ஞானத்தெல்லாம் படிச்சுட்டு எத்தனையோ ஞான கிரந்தங்கள்லாம் இருக்கு, நாமளே எல்லாம் பண்றோம். கீத கிளாஸ்க்கு போறோம், உபநிஷத் கிளாஸ்க்கு போறோம், அத்தை பண்றோம், இத்தை பண்றோம், பிரம்மசூத்திர பாஷ்யம் படிக்கிறோம், எல்லாம் படிச்சு 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 நன்னா மூளையில ஏத்தி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதுல ஏதானு கிஞ்சித்தானு நமக்கு பிராக்டிக்கலா சுவாவமா இருக்கா நம்மள்கிட்ட அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான் போட்டுக்கலாம். ஆனால் சில சில பேர்லாம் எக்ஸப்ஷனலா இதெல்லாம் எதையும் படிக்காதையே இந்த குணங்கள்லாம் நிரம்பினவா கூட இருக்கா, செயல் வேதாந்திகளாகவும் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த முற்றின விவேகிகள் செயல் வேதாந்தியாவும் இருப்பா, இவாளுக்கு படிச்சும் வச்சிருப்பாங்கிறதுக்கு என்ன ஒரு குழு கிடைக்கிறது? என்ன முன்னால சொல்றாரோ இல்லையோ, அப்பப்போ இதெல்லாம் பத்தி அவ பேசுவதும் உண்டு சொல்வதும் உண்டு அப்படின்னு சொன்னதா முன்னால பார்த்துமே. அப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு படிச்சு வெடிச்சு ஓரளவுக்கு அதை எல்லாருக்கும் அடுத்தவாளுக்கு பிரசன்ட் பண்ணக்கூடிய அளவுலையும் இருக்கார் அப்படின்னு தெரியுது. இவ செயல் வேதாந்தியாக விளங்குவார் அப்படின்னா புத்திமான்களின் மதிப்பிற்கும் உரியவன். இவ யாரோட மதிப்புக்கு உரியவன்? புத்திமான்களோட மதிப்புக்கும் உரியவர் அப்படின்னாலே இவ செயல் வேதாந்தினா பிராக்டிஸ் பண்றான்னு தெரியுது. நல்ல படிச்சவாள் இவரை கண்டு மதிக்கிறான்னா அப்போ அந்த படிச்சவாள்லாம் மதிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட நாலெட்ஜ் இருக்கு அப்படின்னு இவரும் விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு தெரியுது. இந்த புத்திமான்கள்லாம் மதிப்பிற்கு உரியவர் அப்படின்னு சொல்றதே பிரிவாதான் ஞாபகம் வருது, சார் தான் ஞாபகம் வருது. இவாளெல்லாம் பெரிய மனுஷா பெரியவர் அப்படின்னு கொண்டாடினவாள்லாம் யாருன்னு சாமானிய ஜனங்கள்லாம் இல்லை, ரொம்ப வித்வான்கள்லாம் ரொம்ப படிச்சவாள்லாம் மேதைகள்லாம் இவாளை மேதை அப்படின்னு கொண்டாடி இருக்கா அப்படின்னா அது அவளோட திறமையை காமிக்கிறது, அவளோட மகிமையை காமிக்கிறது. ஜீவனத்தை உதறி தள்ளும் வைராக்கியம், ஜீவனத்தை உதறி தள்ளும் வைராக்கியம் அப்படின்னா அதாவது தன்னோட பொழப்புன்னு இருக்கு, ஜீவனம் இருக்கணும், எவனைக்கும் ஏதோ சாப்பிட்டு விட்டு தான் ஆயணும், உயிர் வாழ்ந்து இருக்கிற வரைக்கும் வாழற வரைக்கும் சாப்பிட்டு விட்டு பண்ணும், அந்த சாப்பிடணும்னா அதுக்கு ஏதோ நம்ம ஒரு காரியம் பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணுமில்ல போய் பிச்சை எடுக்கிறோம்னா கூட அதுவும் ஒரு காரியம் தானே, அதுக்கும் காலங்கார்த்தால கிளம்பி போனா தானே கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜீவனத்தை உதறி தள்ளுறதுங்கிறது எப்போ வரும்? வைராக்கியத்தினாலதான் வரும். அந்த வைராக்கியம் என்ன? நமக்கு இது அது அப்படின்னா இதுல எது வேணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த வேணுங்கிற தீர்மானம் பண்ணத்துக்கு இடைஞ்சலா இன்னொன்னு இருக்குமேன்னா இதை விட்டுறது, உதறி விடுறது. அப்படி ஒரு வைராக்கியம், அதான் ஜீவனத்தை உதறித்தலும் வைராக்கியன் முற்றின விவேகிங்கிற இப்படி சொல்றதே யாரு ஞாபகம் வருது அப்படின்னு பெரியவாழ்கிட்ட இருந்தா ரெண்டு பேர், மேட்ரு சுவாமிகள்னு இருந்தார்,
கோழைக்கால் சுவாமிகள்னு இருக்க, இவாள்லாம் என்ன நல்ல ஒரு படிப்பை படிச்சுட்டும் நல்ல உத்தியோகத்துல இருந்து சௌக்கியமா இருக்கக்கூடியவா, அவ நன்னா கல்யாணம் பண்ணி குழந்தைகள் குட்டிகளோட சௌக்கியமாவே இருக்கலாம். நல்ல லௌகீக ரீதியா பார்த்தா பரம சௌக்கியமா இருக்கலாம். ஆனா அவள்லாம் என்ன பண்ணினான், பெரியவாளோட இருக்கணும், பெரியவா கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு முன்னால இதெல்லாம் தூசு அப்படின்னு. சரிங்க, பெரியவா கைங்கரியம் பண்ணி வந்து இருக்கணும்னா என்ன கிடைக்கும், வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா, என்ன கிடைக்கும், அதை பத்தி அதெல்லாம் பத்தி யோஜனத்தையும் பண்ணல, அப்படியே உதவி தள்ளிட்டு பெரியவாள்கிட்ட வந்து இருந்து கைங்கரியம் பண்ணி அந்த பெரியவாங்கிற அந்த பேரானந்த வஸ்துவோட அந்த சங்கத்தை அனுபவிச்சுண்டு, அதுக்கு முன்னால பசியாவது தாகமாவது தூக்கமாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாப்புல இருந்து வைராக்கியசீலர்களா இருந்து, அதுக்கப்புறம் பிற்காலத்துல சன்னியாசம்லாம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கா அப்படின்னு தெரியுது. இதுதான் ஜீவனத்தை உதறித்தலும் வைராக்கியம் அப்படின்னு சொன்னோடனே அந்த முற்றின விவேகியில இவாள்லாம் ஞாபகம், இவாளை பார்த்துட்டு இன்னும் சில பேர் எல்லாமும் இருக்கா, இன்னமும் இருக்கா, பேரெல்லாம் சொல்றத அவ விரும்ப மாட்டா, அதனால அவ பேரெல்லாம் சொல்லல, இப்படி இன்னும் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருந்துட்டு, பெரிய இவா ரெண்டு பேரெல்லாம் விட இன்னும் பெரிய பதவியில எல்லாம் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற நிலைமையெல்லாம் இருந்து அது அத்தனையும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இன்னைக்கு ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கா. ஆச்சரியம் என்னன்னு, இப்படி தங்கிட்டு யாரானும் பார்க்க வரவாள கூட ஏசி தள்ளுறாப்புல அப்படி ஒரு வைராக்கியசீலரா, தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு சொல்றாப்புல அவ பாட்டுக்கு ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கா, இருக்கிற இடம் தெரியாது. அப்படி முற்றின விவேகிகள்லாம் இன்னமும் நம்ம கண்ணெதிர்க்கையும் இருக்கா. அதனால இந்த சார் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது, இந்த நியதிகள்லாம் சொல்லி இந்த குணாதிசயங்கள்லாம் சொல்லியிருக்கிறது, எஸ் உண்மை, கண்ணெதிர்க்க பாக்குறோம் அப்படிங்கிறப்பல இருக்கு. அதே மாதிரி விரக்தி பக்குவத்தால் சாந்தியை ஏற்பவன் பழுத்த விவேகி. இந்த விரக்தி பக்குவத்தால் சாந்தியை ஏற்பவன், அந்த சாந்தியை எப்படி எடுத்து அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னர், ஒரு விரக்தி, அதுவும் அந்த விரக்தி அப்படின்னர் பக்குவத்தினால அந்த விரக்தியா இருக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்த விரக்தியா இருக்கக்கூடாது. ஒண்ணு கிடைக்கும் கிடைக்கும்னு ஏங்கிட்டே இருந்தோம், கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை, என்ன என்ன பண்றது, நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிறது இல்லை. இது பழுத்த விரக்தி, அதனால சாந்தியை ஏற்பவன் அப்படின்னு சொல்ற, எவ்வித கவலையும் இன்றி வாழ்பவன். நமக்கு இது புரியாத ஒரு விஷயமா இருக்கு, எவ்வித கவலையும் இல்லாத சார் எப்படி ஒருத்தர் வாழ முடியும் அப்படின்னு முற்றின விவேகி வாழறார். என்ன அது எதனால என்ன, அவருக்கு தான் ஒரு தேவையுமே இல்லையே, நமக்கு எப்பப்பாரு வாழ்க்கையே கவலையோட தான் இருக்கு, நமக்கு வாழ்க்கையினாலே கவலையா தான் இருக்கு, ஆனா இந்த முற்றின விவேகிகளுக்கு எவ்வித கவலையும் இன்றி வாழ்பவன் அப்படின்னு சொல்றான். இப்ப திருப்பி திருப்பி எங்க போய் நிக்கிறது இதெல்லாம் அப்படின்னர், வேற ஒண்ணும் இல்லை, தேவைகளை குறைக்கணும் அவ்வளவுதான், அட்லீஸ்ட் தேவைகளை இல்லாத இருக்கிற நிலை, உயர்ந்த நிலை, அது இல்லைன்னாலும் அந்த நிலையை போறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னர், இன்னைக்கு 100 சாமான் வேணும்னு நினைச்சோமா, அட்லீஸ்ட் நாளையிலேருந்து 1 குறைச்சுன்னு 99 தான் வேணும்னு நினைப்போம், அப்புறம் நாளைக்கு 1 குறைச்சு 98 தான் வேணும்னு நினைப்போம், இப்படியே ஒண்ணு ஒண்ணு ஒன்னா ஒவ்வொரு நாளைக்கு விட்டுட்டே வருது. அதாவது இந்த காசிக்கு போனா கயாக்கெல்லாம் போனா விடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம், ஒரு பழத்தை விடுறது, ஒரு காயை விடுறது, ஒரு இலையை விடுறது அப்படின்லாம் வர, இது ஒரு சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அங்க போனா உடனே கொத்தரங்காயை விட்டு வந்தேன், புடலங்காயை விட்டு வந்தேன், கொய்யா பழத்தை விட்டுட்டு வந்தேன், நாகப்பழத்தை விட்டுட்டு வந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, எப்ப பாரு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசை ஆசையா சாப்பிட்டு தூங்கிட்டு இப்படி எல்லாமே இருந்திருக்கும். அப்படி இருக்கிறதே நம்ம காசிக்கு போறதையானோ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமானும் அட்லீஸ்ட் நாம இத்தனை பண்ணிருந்ததுல எதையானும் 1 2 யானும் விடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசைக்கு பிரியமானத எதையானும் குறைச்சுக்கணும், நம்ம தேவைகளை குறைச்சுக்கணும், விருப்பத்தை குறைக்கணும், இதுதான் அங்க லட்சியம். அதுக்காக தான் அதை விட சொல்லி இருக்க வழிய உடனே அதை ஒரு சடங்கு மாதிரி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், இனிமே என்ன கேட்டா கயாக்கு காசிக்கெல்லாம் போய் இனிமே இந்த பழத்தை விட்டேன் இந்த கரிகாயை விட்டேன் அப்படிங்கிறத விட இனிமே இந்த பாவம் பண்றத விட்டேன் அந்த ஆசைப்படுறத விட்டேன் அப்படின்னு எதையானு பண்ணினா அது இன்னும் பலன் இருக்கும்,
இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக இந்த சாஸ்திரம் சொல்லிக்க இதெல்லாம் விட வேண்டாம்னு இல்லை, இதெல்லாமும் விடணும். இது விடுறதோட நோக்கம் என்னென்ன அது மாதிரி தான் பெருசா விடணும். இன்னமே பொய் சொல்லாத இருக்கிறது, இனிமே அடுத்த வாழ்க்கை பார்த்து வயிற்றுச்சல் படாத இருக்கிறது, இல்லை அடுத்ததுக்கு பார்த்து ஆசைப்படாத இருக்கு, இது மாதிரி ஏதோ ஒரு குணங்களை ஆத்ம குணங்களை பிடிச்சுக்கிறது, வேண்டாத இந்த துர்குணங்களை விடுறது. அதான் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா எந்தவித கவலையும் இல்லாத இருக்கலாம். இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு அதெல்லாம் குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கவலை குறையிறது, அவ்வளவுதான். துறவை ஏற்றாலும் நினைவை நீக்கை இயலான் பழுத்த விவேகி. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இவன் துறவை ஏற்றா கூட, சன்னியாசம் வாங்கிட்டு போனா துறவை ஏற்றா கூட என்னென்ன நினைவை நீக்க இயலான், அவளுக்கு இந்த பழைய நினைப்பு அவளை விட்டு போகாதான். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். எப்பவோ நடந்தது மேற்கொண்டு நமக்கு ஞாபகம்தான் இருக்கு. சின்ன வயசுல நடந்தது, அப்புறம் நடு வயசுல நடந்தது, என்னெல்லாமோ ஞாபகம் இருக்கு. அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாக்க இருக்கத்தானே இருக்கும். அதுவும் கல்யாணம்லாம் ஆகி சன்னியாசம் வாங்கிட்டு போனோம்னா அது ஒரு பெரிய யதீஸ்வரர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. அவர் சொன்ன எங்களுக்கெல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு வந்தாச்சு, கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சன்னியாசம் வாங்கிட்டு வந்தாச்சு, இருந்தாலும் இன்னும் இந்த சம்சாரத்தோட மூஞ்சி ஞாபகம் இருக்கே அப்படின்னு. அது மறக்கலையே, அது சம்சாரம் இனிமே அது ஆசைசே இல்லைன்னா கூட, அதெல்லாம் போயிடுத்துன்னா கூட அந்த மோகமான ஞாபகம் இருக்கும் இல்லையா, அது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த சம்சாரத்தோட முகம் ஞாபகம் இருக்கே அப்படின்னு. அது இதை நினைச்சோன்னு அந்த துறவை ஏற்றாலும் நினைவை நீக்க இயலாம், பழுத்த விவேகியா இருந்தா கூட அது மனசை விட்டு அந்த அழிய மாட்டேங்கிறது, அந்த எண்ணங்கள் அழிய மாட்டேங்கிறது, அந்த நினைவு அழிய மாட்டேங்கிறது. பகவான் மறதியின்னு கொடுத்துருக்கிறதே அதுக்கு ஒரு அனுகிரகத்துக்கு தான். இந்த வேண்டாத விஷயங்கள்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் அவர் மறதியை கொடுத்துருக்காரு. ஆனால் நாம என்ன பண்றோம்னா நல்ல விஷயம்லாம் மறந்து போயிடுறது, இது மாதிரி வேண்டாத விஷயம்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் மறக்கணும், போயிடணும், அந்த நினைவுலேருந்து நீங்கணும். அப்பதானே அந்திம காலத்துல அந்த பகவத் ஸ்மரணை வரும். இல்லைன்னா வேற ஏதாவது ஞாபகம் வந்துருத்துனா என்ன பண்றது, ஜென்மா வீணாயிடுவேன். அதனால அந்த முற்றின விவேகி, பழுத்த விவேகி கூட அது அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா அந்த பழைய நினைப்பை எரேஸ் பண்றதுன்னா நம்மள மாதிரி அஜானிகளுக்கு எல்லாம் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத இது வான் பண்றாப்புல இருக்கு. அடுத்தது, மன்னரின் அறிமுகம் தேவையற்றவன். இவாளுக்கு சாதாரண யாரு வந்தாலுமே ஏசி தள்ளுறவன் அப்படின்னா, இவ பெரிய சக்கரவர்த்தியா இருந்தா கூட அவளோட அறிமுகம் தேவையில்லை, அவளை பத்தி இவாளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா தேவையற்றவர், அவ்வளவுதான். பாசங்களால் துயரும் தொடரும் என்பார். இவாள்கிட்ட போனா என்ன பண்ணான, இந்த பந்த பாசங்கள்லாம் வச்சிருந்தா உன்னை என்ன பண்ணுவார், உன்னோட கஷ்டம்தான் தொடரும். இத்தனை பந்த பாசத்தை வச்சு நம்ம கஷ்டமே படாத இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம கஷ்டத்து காரணமே இந்த பந்த பாசம் தான். அதை நமக்கு வான் பண்ணிட்டே இருப்பா. மாமேதை பட்டத்தையும் மதிக்காதவன். நீ மகாமேதைன்னு அவரை பட்டம் கொடுங்கோ, இல்ல பெரிய பாரத ரத்னா கொடுங்கோ, எத்தனை வேணா பண்ணுங்கோ, பண்ணினா கூட அதையும் இவா லட்சியம் பண்ண மாட்டேன். ஏன், இவளுக்கு தான் தேவையில்லை. இது மாதிரி பட்டம் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காவா இருக்கா இல்லையே, நமக்கு தான் இது பட்டம் இந்த பட்டம் வாங்கினா தேவையில்லை, அந்த பட்டம் வாங்கினா தேவையில்லைன்னு தோன்றது. இவாளுக்கு அதெல்லாம் இல்லை, அந்த எதை பத்தியும் தேவையற்றவா. அதே மாதிரி விஞ்ஞான அற்புதத்தில் மனம் இழக்காதவன். நமக்கெல்லாம் சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே மனசு அப்படியே அதுல உருகி போயிடும், என்ன ஒரு அட்வான்ஸ் அட்வான்ஸ் சார், தட்டினா அது வருது, அதை தட்டினா இது வருது, என்ன இன்டெலிஜென்ட் அப்படின்லாம் ஆச்சரியப்படுறோம். அவ அதெல்லாம் பார்த்து ரியாக்டே பண்ண மாட்டா, பேசாத இருப்பா. அடுத்து சொல்ற, உலக அலுவல்களில் இருந்து விடுபட்டவன். சோ அதனால இந்த விஞ்ஞானம் வாங்க அது வந்து என்ன ஒரு மாயைங்கிறதுனால அதுல பிரமிக்க மாட்டான். உலக அனுபவங்களில் அலுவல்களில் இருந்து விடுபட்டவன். இந்த உலக அலுவல்களுக்கு தான், இந்த உலகத்துல பண்ற காரியத்துக்கு தான் இதெல்லாம் வந்திருக்கு, இவாளுக்கு தான் அதுல இருந்து விடுபட்டுவான். ஆத்திரம் ஊட்டினாலும் லட்சியம் செய்யாதவன். நீங்க அவளை என்னதான் இரிட்டேட் பண்ணுங்கோ, அவமானப்படுத்துங்கோ, என்ன வேணா பண்ணுங்கோ, லட்சியமே பண்ண மாட்டான்.
முற்றின விவேகி என்ன பண்ணார், லட்சியமே பண்ண மாட்டார், பேசாத இருப்பா. கடைசியில என்னதான், மலையோட மோதி நம்ம தான் மண்டையை உடைச்சிருந்தாப்புல, இந்த வெறுப்பு ஊட்டினவன் தான் ஆத்திரம் ஊட்டினவன் தான் ஆத்திரப்பட்டுன்னு போகணுமே வழிய, இவ அசைஞ்சு கொடுக்க மாட்டா, மலை மாதிரி இருப்பா. உற்றாரை வந்து போகும் அந்நியர் என்பார். முன்னாலே சொன்னேன் இல்லையா, அவ்வளவு க்ளோஸா இருக்கிற நம்ம உறவுகாரா போனா கூட அதனால துயரத்தை ஏற்காதவா, அதுக்கு சொன்னேனே அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இது. உற்றாரை வந்து போகும் அந்நியர் என்பார். ஏதோ வந்துட்டு போற பல பேர்ல அவளும் ஒண்ணும் அவ்வளவுதான், பெரியவாளா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் அப்படித்தான் இருந்தான். குடும்ப பொறுப்பில் கருத்தை உதறியவன், அதாவது குடும்பத்துல இருக்கிற தன்னோட கடமையில பொறுப்புல உதறி தள்ளியவன் அப்படின்னா, அதுக்காக ஒரு ஊதாரியா இருக்கவன், ஒரு பொறுப்பு இல்லாத இருக்கிறவன், முற்றின விவேகின்னு சொல்லும் பின்னால அந்த சொல்றாரு, நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கிறத எப்படி தீர்மானம், அதுல சொல்ற இந்த ஒரு வரியை படிச்சுட்டு, குடும்ப பொறுப்பில் கருத்து உதறியவன் முற்றின விவேகி அப்படின்னா, பொறுப்பே இல்லாத குடும்பத்தை கவனிக்காத இருந்தவன்லாம் முற்றின விவேகின்னு பட்டத்துக்கு ஆளாயிட முடியுமான்னு இல்ல, இது வேற. அந்த குடும்ப பொறுப்பில் கருத்தை உதறியவன்னா அவன் கருத்தை தான் உதர்றார், மனசு தான் அதுல இருந்து எடுக்கிறார், வழியே செய்ய வேண்டியது வழியில செய்யறது செஞ்சுன்னு தான் இருக்கிறது. ஈமக்கடனை விட்டாலும் பாபம் ஏற்கான், இப்பேற்பட்ட முற்றின விவேகிகள் அவ பண்ண வேண்டிய ஈமக்கடன்களை விட்டா கூட பாபம் வந்து சேராது. அடுத்தது, பெண்டிரால் அணுகப்படாதவன், அப்படி லேடிஸ்னால ஈஸியா அணுகிட முடியாது அப்படின்னா, நெருப்பு அப்படி இருந்திருக்கா. மனைவியின் போக்கில் கவலை ஏற்கான், மனைவி எப்படி இருந்தாலும், இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னு சாரை பத்தி ஞாபகம் வருது. காலனின் ஆமோதிப்பை பெற்றவன், அதாவது காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய யவன், அந்த யவனோட ஆமோதிப்பை பெற்றவர் அப்படின்னா, காலத்துக்கு வரவேற்கிறவா, அதை பத்தி பயப்படாதவா, அதாவது ஆமோதிக்க, எஸ் காலம்னா அப்படிதான் வருவார், அவரோட கடமை செய்யறார் அப்படின்னு அதை ஆமோதிக்கிறாளே வழிய, ஐயோ அப்படியே ஆனா அகாலமா போயிடுத்தே, அத்தை பண்ணிடுத்து இத்தை பண்ணிட்டேன்னு அவ அழுத்திக்கிறது இல்லை. காலனின் ஆமோதிப்பை பெற்றவன். உடல் பொருள் ஆடையில் கருத்தை விட்டவன், அவ சரீரமா இருக்கட்டும், இல்ல அவளை சுத்தி இருக்கிற சாமான்கள்லயா இருக்கட்டும், இல்ல அவளோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதுலயும் அவளுக்கு லட்சியம் கிடையாது. பெரியவாள்கிட்ட பாக்குறமே அப்படியே தட்டு தட்டா சாமான்கள்லாம் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும், அந்த இடத்த விட்டு அவ ஏந்துன்னு போனான்னா அவ்வளவுதான், இது என்னன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டா. பாசத்தை துறந்த இன்பத்தை ஏற்பவன், ரொம்ப அழகான வார்த்தை. இன்பம் இன்பம்னாலே நம்ம பந்த பாசத்தினால்தான் வரும்னு நினைச்சிருக்கோம், இவாளோட இன்பம் எப்படி இருக்குன்னு, பாசத்தை துறந்த இன்பத்தை ஏற்பவன் அப்படின்னு, இதுதான் உண்மையான இன்பம். உற்றார் இறப்பையும் நன்றென கூறுபவன், அவளோட உறவுகாரா போனா கூட அதுவும் நல்லதுதான் அப்படின்னு. இது இப்பவும் ஞாபகம் வருது, சாருக்கு அவரோட கல்யாணம் ஆகி சம்சாரம் இருந்தா, அவ பாட்டுக்கு அங்க இருந்தா இவர் தனியா இருந்தார், குடும்பத்துல அந்த பந்த பாசத்தெல்லாம் உதறிட்டு இருந்தார் இல்லையா, அந்த அம்மா காலம் ஆயிட்டா அப்படின்னு விஷயம் வந்திருக்கு. அதுக்கு சார் சொல்றது, என் எக்ஸ் ஒய்ஃப் நோமோர் அப்படின்னு, யாரானு இப்படி மனைவி போயிட்டாங்கிறது இவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமா, என் முன்னாள் மனைவி இல்லை இப்போ அப்படிங்கிற. அதே மாதிரி பெரியவா சித்தியா போற அப்போ சுந்தர்குமார்கிட்ட சொல்ற, சட்டையா இருந்தா அவுத்து போட வேண்டியதானே, கழட்டி எறிய வேண்டியதானே, அது என்ன தோல் சட்டையா இருந்தா என்ன, துணி சட்டையா இருந்தா என்ன அப்படின்னு பெரியவா அங்க சித்தியாக போறா. அந்த ஐந்துக்கா அந்த சமயத்துல இவர் சொல்ற வார்த்தை, சொந்த அண்ணா, அண்ணாட்ட அப்படி ஒரு மதிப்பு மரியாதை, சாட்சாத் ஈஸ்வரன் அப்படி எல்லாம் ஒரு மரியாதை வச்சிருந்தவா, அந்த அவதாரம் முடிய போறது அப்படின்னா உலகமே இப்படினுமே இப்படி ஒரு அவதாரம் கண்ணெதிர்க்க திருப்பி நிகழுமா, ஏதோ சாதாரண மனுஷன் மொத்தம் இருந்தான் பிறந்தான் வளர்ந்தான் சாப்பிட்டான் தூங்கினா போனா அப்படின்னா அது வேற விஷயம். இது எப்பேற்பட்ட பேரின் பவஸ்துவா ஒரு அவதார புருஷன் வந்திருக்கார், வந்துட்டு அந்த அவதாரம் முடிய போறது அப்படின்னா கொஞ்சமான ஒரு சலனம் இருக்க வேண்டாமோ, அதுவும் கூட பிறந்த அண்ணா. அதுக்கு சார் என்ன பண்றார், என்ன பதில் சொல்றார் அப்படின்னு, என்ன பண்றது, சட்டையா இருந்தா அவுத்து போட வேண்டியதானே,
அது தோல் சட்டையா இருந்தா என்ன, துணி சட்டையா இருந்தா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, அதுதான் இந்த முற்றின விவேகி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. இப்படி அந்த விவேகியில சிறந்த விவேகி, முற்றின விவேகி எல்லாம் அவர்களோட குணநலன்கள், குணாதிசயங்கள், அவர்களோட நடவடிக்கை எல்லாம் சார் லிஸ்ட் போட்டு சொன்னது. அந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் 6வது படி பார்த்திருக்கும். நாளை அடுத்தது 7வது படி என்ன, அந்த குணாதிசயங்களை நாளை மாலை 4:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். நமஸ்காரம்.